வணக்கமாறுகளே, அழகு 12 பருப்பொருளின் பண்புகள். இதில் வந்து திட திரவ வாயுப் பொருட்கள் தகைவு, திரிபு, மீச்சு குணகம், பாயமங்கள் பற்றி இருக்கிறோம். இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு திரவம், திண்மம், வாயு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவற்றுக்கிடையே உள்ள மூலக்கூறுக்கிடையே அல்லது அணுக்களுக்கிடையே உள்ள தொலைவை பொறுத்து என்னென்னா அதை வகைப்படுத்தலாம். அதேமாதிரி அடர்த்தியை பொறுத்தும் வகைப்படுத்தலாம். திண்மப்பொருளுக்கு வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடர்த்திங்கிறது நிறை பை பருமன். அதில் ஓரளவுக்கு பருமனுக்கான நிறை தான் வந்து அடர்த்தின்னு சொல்லுவோம். அதேமாதிரி திண்மப்பொருளுக்கு வந்து அணுக்கள் மற்றும் மூலக்கூறுக்கிடையான அணுக்கள் அல்லது மூலக்கூறுக்கிடையான தொலைவு வந்து மிக மிக குறைவு, அதாவது நெருக்கமாக இருக்கும். அணுக்களும் மூலக்கூறும் வந்து நெருக்கமாக இருக்கும். திரவுக்கு வந்து அந்த மாதிரி நெருக்கமாக இருக்காது. திண்மப்பொருள் அளவுக்கு நெருக்கம் இருக்காது. அதேமாதிரி அடர்த்தியும் திண்மப்பொருள் அளவுக்கு இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அடுத்து வாயுக்கு வந்து எனது மிக மிக குறைவு. அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையேயான தொலைவு வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அதேமாதிரி அடர்த்தியும் அதிகமாக குறைவாக இருக்கும். இதை பொறுத்தா நம்ம என்னென்னா, திண்மப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள்னு வகைப்படுத்துகிறோம். அதுமாதிரி திண்மம் வந்து குறிப்பிட்ட ஒரு வடிவம் இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு சீரான வடிவம் அல்லது சீரற்ற வடிவம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னது அதுக்குன்னு தனியான ஒரு வடிவம் இருக்கும். இப்போ திரவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அல்லது வாயுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது எந்த கொள்கைகள் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த வடிவத்தை பெறும். அதே மாதிரி பருமனையும் அந்த பருமனதையும் பெறும். எந்த ஒரு கொள்கைகள் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த அடைக்கப்பட்ட அளவுக்கு அதோடய பருமனை பெறும். அதுதான் திரவம் வாயுக்கு உள்ள பண்புகள். அதே மாதிரி என்ன, இப்போ பொருளின் மீச்சு பண்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மீச்சு அப்படின்னாலே மீண்டு வருவது அப்படின்னு அர்த்தம். மீண்டு பழைய நிலைக்கு வருவது அப்படின்னு அர்த்தம். அதாவது உருக்குலைக்கும் விசை, அதாவது ஒரு பொருளை வந்து உருக்குலைக்கும் அளவுக்கு ஒரு விசை செயல்படும் பொழுது, அந்த உருக்குலைக்கிற விசை செயல் நீக்கப்பட்டாலும் மறுபடி மீண்டும் பழைய நிலைக்கு ஒரு பொருள் வந்து அடைஞ்சதுன்னா அதுதான் அந்த பொருள் மீச்சு பொருள் எனப்படும். எடுத்துக்காட்டாக ஒரு ரப்பர் பால் இருக்குன்னு வச்சுக்கலேன், ரப்பர் பால் அமுக்கணும்னா மறுபடி பழைய நிலைக்கு வருது பார்த்திங்களா, அது மாதிரி தான். அதுக்கு எடுத்துக்காட்டு ரப்பர் உலோகங்கள் எக்கு கயிறு இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு மீச்சு பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள். அது ஒரு கிலோக்கு விசை நீக்கப்பட்டவுடன் மீண்டும் அதன் தொடக்க வடிவம் அதே மாதிரி அளவு அது மேலே பெற்றுச்சுன்னா அதை மீச்சு பொருள். இதே மீச்சியற்ற பண்புங்கும் போது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிலோக்கு விசை நீக்கப்பட்டவுடன் மீண்டும் பழைய நிலையை அடையாமல், அதாவது தனது தொடக்க நிலையோ அல்லது தொடக்க அளவையோ மேலே பெறவில்லை அப்படின்னா அந்த பொருள் வந்து மீச்சியற்ற பொருள். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இப்போ கண்ணாடி, கண்ணாடியை வந்து நம்ம அதிக விசை கொடுக்கும் பொழுது உடையும் பொழுது மறுபடி பழைய மாதிரி அது வடிவத்தை பெறாது. அதுதான் மீச்சீட்டு பண்புக்கு எடுத்துக்காட்டு. அதுமாதிரி தகைவுங்கிறது என்னென்னா, பொருளின் ஓரளவு பரப்பில், அதாவது எவ்வளவுங்கிறது தான் தகைவு. இங்கே வந்து என்னது ஓரளவு பரப்பில் செயல்படும் மீள் விசை தான் அது தகைவு. அதான் விசை பை பரப்பு அப்படிங்கிறது. இதோட அளவு வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். எஃப்க்கு நியூட்டனை, ஏக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். இதுவும் அழுத்தமும் கிட்டத்தட்ட என்னது உங்களுக்கு ஒரே மாதிரியான, ஏ அதுக்கும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். அலகுகள் அதேமாதிரி பரிமாணங்கள் பெற்றவை. அதை நீங்கள் அடிஷனாக தெரிஞ்சுக்கலாம். அதே திரிபுங்கிறது வந்து விசை செயல்படுத்தப்பட்டால் ஒரு பொருள் நீட்டப்படும் அல்லது உருக்குலையும் அளவு. ஒரு விசை செயல்படும் பொழுது அதாவது நீட்டப்படும் அல்லது உருக்குலையும் அளவு. இது நீச்சு திரிப்புக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம். அது ஒரு பொருள் நீட்டப்படும் பொழுது அது உருக்குலையும் அல்லது நீட்டப்படும் அல்லது உருக்குலையும் அளவுங்கிறது தான் திரிவு, நீச்சு திரிவுன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு பரிமாண நீளம் வந்து ஒரு எல் நீளம் உள்ள கம்பி வந்து டெல் எல் அளவுக்கு நீளம் வந்து நீட்டப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கே திரிவுங்கிறது வந்து என்னது பரிமாண மாற்றங்கிறது இங்கே டெல் எல், உண்மையான பரிமாணங்கிறது எல். ஓகேவா? அப்போ டெல் எல் பை எல் தான் என்னது அந்த எப்சிலான் பார்க்கக்கூடிய திரிவு. எப்சிலான் ஈக்குவல் டெல்எல் பை எல். இப்போ டெல்எல்க்கு என்னது அலகு மீட்டர், எல்லுக்கு மீட்டர். அப்போ மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆகிரும். அப்போ என்னது இதுக்கு அலகு கிடையாது. அதேமாதிரி பரிமாணமும் டெல்எல் நீளங்கிறதால அதுக்கு எல் பரிமாணம், கீழேயும் நீளம் எல் தான் இருக்குது. அதனால் அதுக்கு எல் பரிமாணங்கள்ல எல் எல் அடிபட்டு போயிடும், பரிமாணங்கள் கேன்சல் ஆகிரும். அப்போ எப்படி அலகு இல்லையோ அதேமாதிரி பரிமாணமும் கிடையாது. அதனால் பரிமாணமற்ற மற்றும் அலகு அற்ற அளவு தான் அந்த திரிப்புங்கிறது. இது வந்து பரிமாணமற்ற ஒரு மாறி. அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து மீச்சு குணகங்கள்.
பொருளின் மூவை மீச்சி குணங்கள் இருக்குது. எங் குணகம், பர்ம குணகம் மற்றும் வரிப்பு குணம். வரிப்பு குணத்தை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, சறுக்கு பயிற்சி குணம்னு சொல்லுவாங்க. இப்போது மீச்சி குணகம் ஒய் அப்படிங்கிற என்ற எழுத்தால் குறிக்கப்படும். இது வந்து நீச்சி தகைவு அல்லது அமுக்கத்தகைவு, நீச்சி தகைவு அல்லது அமுக்கத்தகைவுக்கும் நீச்சி அல்லது அமுக்கத்திரிவுக்கும் இடையே உள்ள விகிதம். அதாவது நீச்சி தகைவு பை நீச்சி திரிவுன்னு போடலாம், அல்லது அமுக்குத்தகைவு அல்லது அமுக்குத்தகைவு பை அமுக்கு திரிவும் போடலாம். நீச்சிக்கு பதிலாக அமுக்கு பயன்படுத்தலாம், அல்லது இங்கே அதே மாதிரி தான். ஓகேவா, நீச்சி தகைவு பை நீச்சி திரிவு அல்லது அமுக்கு தகைவு பை அமுக்கு திரிவு, இதான் வந்து எங்குணகம். அதே மாதிரி என்னென்னா, பர்மத்தகைவுக்கும் பர்ம திரிவுக்கு இடையில வந்து பர்ம குணகம் கே என்ற எழுத்தால் குறிக்கப்படும். அதேமாதிரி வந்து சறுக்கு பயிற்சி தேவைக்கும் சறுக்கு பயிற்சிக்கு இடையே உள்ள சறுக்கு பயிற்சி கோணத்துக்கும், இங்கே சறுக்கு பயிற்சி திரிவுக்கு பதிலாக இங்கே கோணத்தை பயன்படுத்துவோம். காரணம் என்னென்னா, இப்படி ஒரு செவ்வ வடிவத்தில் இருக்கிறது வச்சுக்கலாம் ஒரு பொருள், இதில் வந்து தொடுகோட்டு திசையில் வந்து நம்ம விசை செயல்படுத்துகிறோன்னா அது வந்து என்னது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு இணைகிற வடிவத்துக்கு வந்துடும். அப்போ இங்கே ஒரு கோணம் ஏற்படும், இதுதான் சறுக்கு பயிற்சி கோணம்னு பேர். இந்த கோணம் இந்த கோணம் சமமாக இருக்கும். இதுதான் அடுத்து பாயமங்கள்ங்கிறது திரவங்கள் மற்றும் வாயுவை பொதுவாக குறிக்கிறது தான் பாயம்கள் எனப்படும். இப்போ பாயமத்தின் அழுத்தம் வந்து குறைவான பரப்புனா விசை செயல்பட்டு அதன் தாக்கம் நமக்கு தெரியும். ஒரு நீர்த்தொட்டி, சிறிய நீர்த்தொட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து இறங்கணும்னு வச்சுங்களேன், அதோட அழுத்தம் நமக்கு தெரியும். ஓகேவா, இதே கடலில் இறங்கினா தெரியாது. அதனால் பாயமத்தில் குறைவான பரப்பு வந்து விசை செயல்பட்டுச்சுன்னா அதன் தாக்கம் அதிகமாகவும், அதிகமான பரப்பு விசை செயல்பட்டு அதன் தாக்கம் வந்து குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதேமாதிரி பொருளானது ஓய்வுள்ள பாயமத்தில் மூலிகை இல்லாத கருதணும் அப்படின்னு வச்சுக்கலேன். இந்த நேர்வில் வந்து பாயம் வந்து பொருளின் மேற்பரப்பில் ஒரு விசையை செலுத்தும். இந்த விசை எப்போது என்னது, பொருள் மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். மேற்பரப்பில் செயல்படும் இந்த செங்குத்து விசையின் மதிப்பு எஃப் அப்படின்னா, ஓலை பரப்பில் செயல்படும் விசை தான் அழுத்தம். அதான் எப் ஈக்குவல் எஃப் ஐஏ. இதே தான் உங்களுக்கு என்னது, அங்கே தகைவுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஃபார்முலாவை. ஓகேவா, ஓரளவுக்கு பரப்பில் செயல்படும் விசை தான் வந்து என்னது அழுத்தம். இது ஒரு ஸ்கேலர் அளவு, இதன் அளவுக்கு வந்து என்னது எஃப்க்கு நியூட்டனு, அளவுக்கு அந்த பரப்புக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். அதில் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ தான். இதுக்கு சிறப்பு அளவு வந்து என்னது பாஸ்கல் என்ற அறிவியல் பேர் வச்சுருக்காங்க. பலத்தின் அளவு வந்து பாஸ்கல். அடுத்து பாயமத்தின் அடர்த்தின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பாயமத்தின் அடர்த்திங்கிறது என்னது, ஓரளவு பருமனுக்கான நிறை. வெவ்வேறு பருமனை கொண்டு எம் நிறைவுள்ள ஒரு பாயமத்தின் அடர்த்தி அப்படின்னு சொல்ல போனால், ரோங்கிறது வந்து அடர்த்திக்கான குறியீடு, ரோ கொல்ட்டு நிறை பை பருமன் எம் பை வி. இது அழகு என்னது எம்முக்கு என்னது கிலோகிராமு, பருமனுக்கு வந்து என்னது மீட்டர் கியூப். அப்போ கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அது எப்படி எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் பர் மைனஸ் எழுதலாம். இது ஒப்படர்த்தின், ஒப்படர்த்தினது ஒப்பிட்டு, ஒரு பொருளின் அல்லது ஒரு திரவத்தின் நிறைய அந்த அடர்த்தி வந்து ஒப்பிட்டு கொடுக்கறது தான். இரண்டு பொருள்களை ஒப்பிடும் பொழுது உனக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒப்படுத்திங்கிற வார்த்தை வரும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு இந்த வரையறை சொல்லும்போது தெரியும், எந்த ஒரு பொருளின் அடர்த்தியை நம்ம என்ன பண்ணுவோம், நீரோட அடர்த்தியோடு ஒப்பிடுவோம். அப்போ நீர் ஒரு பொருள் அதாவது திரவமாக இருக்குது, இன்னொரு ஒரு திட பொருளாக அல்லது திரவ பொருளாக என்னது இன்னொரு பொருளாகவோ அல்லது திரவமாக இருக்குது. அப்போது அதுதான் நம்ம ஒப்படுத்தி சொல்கிறோம், ஒப்பிடுவதால் அந்த அடர்த்தி ஒப்படுத்தி என்னப்படுது. இப்போ இதுதான் வரையறையும் கிடையாது, உங்கள் புரியுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். வரையறை பார்ப்போம். ஒரு பொருள் ஒப்படுத்திங்கிறது என்னென்னா, அந்த குறிப்பிட்ட பொருளின் அடர்த்திக்கும் அல்லது அந்த குறிப்பிட்ட திரவத்தின் அடர்த்திக்கும் 40 டிகிரி செல்சியஸில் நீரின் அடர்த்திக்கும் இடையே உள்ள விகிதம். 40 டிகிரி செல்சியஸ் நீரின் அடர்த்தி அப்படிங்கிறது வந்து என்னது பொதுவாக இருக்கும். இந்த பொருள் வந்து திடப்பொருளாகவோ அல்லது ஒரு திரவ பொருளாகவோ இருக்கும். ஓகேவா, இப்போ மண்ணெண்ணெய் அடர்த்தி உட்படுத்தினா, மண்ணெண்ணெய் அடர்த்தி பை 40 டிகிரி செல்சியஸ் நீர் அடர்த்தி. 40 டிகிரி செல்சியஸ் நீர் அடர்த்தி வந்து எனது 1000 கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 3. ஓகேவா, அப்போ ஈஸியாகவும் நம்ம என்ன பண்ணிடலாம், கணக்கிடலாம். அதே மாதிரி எளிதில் கிடைக்கிது நீருங்கிறதால அதை நமக்கு இந்த உட்படுத்திக்கு இதை பயன்படுத்தி அது கொடுத்துருக்காங்க. உட்படுத்திக்கு ஒரு ஸ்கேலர் அளவு. இப்போ உட்படுத்திக்கு என்ன அளவு இருக்கும் பாருங்கள், அடர்த்திக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 3, உட்படுத்தினா அந்த பொருளின் அடர்த்திக்கும் கிலோகிராம் மீட்டர் பர் மைனஸ் 3 வரும். ஓகேவா, அதே மாதிரி நீர் அடர்த்திக்கும் கீழே கிலோகிராம் மீட்டர் பர் மைனஸ் 3 வரும். அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிரும். உப்படுறதுக்கு அளவு கிடையாது.
அதே ஒரு பரிமாணமும் கிடையாது. மேலே அந்த பொருள் அடர்த்திக்கு என்னது உங்களுக்கு எம்எல் பர் மைனஸ் த்ரீ வரும், கீழே நீர் அடர்த்தினா அதுக்கு எம்எல் பர் மைனஸ் த்ரீ வரும். ஏன்னா அடர்த்தி தானே ரெண்டுமே, அப்போ அதுக்கும் பரிமாணங்கள் கேன்சல் ஆகும். இப்போ பரிமாணமும் கிடையாது. ஒப்படத்திக்கு எப்படி திரிவுக்கு பரிமாணம் கிடையாதோ அளவு கிடையாதோ, அதே மாதிரி ஒப்படத்திற்கும் அழகும் பரிமாணம் கிடையாது. உதாரணம் பாரசீக அடர்த்தி வந்து 13.6 இன்ட்டு 10 பவர் இங்கே என்னது 103 இருக்குது, 10 பவர் 3 கிலோகிராம் மீட்ரு பர் மைனஸ் த்ரீ, அதாவது 13600 கிலோகிராம் மீட்ரு பர் மைனஸ் த்ரீ இருக்கும். அதாவது 1000ங்கிறது 10 பவர் 3 1000 பெருக்கு நீங்கள் குறைக்கும். இப்போ ஒப்படத்தின்னு பாருங்களேன், இது என்னது பாரசீக அடர்த்தி இருக்கா, இங்கேயும் என்னது தப்பு இருக்குது. 13.6 இன்ட்டு 10 பவர் 3 பை 1.0 இன்ட்டு 10 பவர் 3, அதாவது 1000 தான் எழுதியிருக்காங்க. கே 1.0 இன்ட்டு 10 பவர் 3, அப்போ இது 10 பவர் 3 10 பவர் 3 அடிபட்டு போயிடுச்சுன்னா என்ன வரும், 13.6 பை 1.0னா அதாவது 13.6 பை 1, இப்போ 13.6ங்கிறது தான் பாரசீக ஒப்படுறது. இங்கே அளவு கொடுக்கல பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே ஒரு கிலோகிராம் மீட்ரு பர் மைனஸ் த்ரீ வரும், இங்கே ஒரு கிலோகிராம் மீட்ரு பர் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிருக்கும். நன்றி.